ஒரு ஆள் கதை வசனம் எழுதுவார் பார்த்துக்கோங்க, அவர் ஒரு சினிமாவில் வசனம் எழுதியிருந்தார், ஒருவனுடைய நினைப்பு தான் வெளிப்பாடாக வரும் இல்லையா, அந்த வெளிப்பாடு எப்படி வரும் கேளுங்க, பி எஸ் வீரப்பா இல்லை சினிமாவில் மன்னர் காட்டுக்கு போனவரை கடத்தி சோழியை முடித்து ஒரு குன்றை கொண்டு அடைச்சிடுவான், மூணு நாளாக மக்கள் மன்னர் மன்னர் மன்னனை காணவில்லை, இனி தளபதியாக நானே மன்னன் என்று ஆட்சிக்கு வந்துடுவான், பேசுகிறப்ப ஆட்சி செய்து போ மந்திரி நகர் சோதனைக்கு போயிட்டு வாங்க, அவர் நகர் சோதனைக்கு போவார், போயிட்டு வந்து சொல்லுவான், என்ன மந்திரி போனாயா, ஆம் சென்றேன், கண்டாயா, ஆம் கண்டேன், என்ன மக்கள் என்ன நினைக்கிறார்கள், மன்னன் எங்கே என்று கேட்கிறார்கள், மன்னன் எங்கே சென்றான், மன்னனுடைய நிலை என்ன என்று கேட்கிறார்கள், சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் எழுதலை வசனம், வசனம் எழுதுறது ரெண்டாவது, உங்களுக்கு யாருன்னு தெரியும், சினிமாவில் வசனம் எழுதியே வாழ்க்கை ஓட்டுனது யாருன்னு உங்களுக்கு தெரியும், அந்த வசனம் எழுதிருமா, சிந்திக்க ஆரம்பித்தார், என்ன செய்ய வேண்டுமண்ணா, சிந்திக்க விடாதே, நாட்டு மக்களை மொத்தமாக சிந்திக்க விடாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும், மதுக்கடையை தர, கள்ளுக்கடையா, ஆம் மக்கள் நாடும் மக்களும் நாசமாக போகட்டும், இந்த வசன் அந்த குரூர புத்தியில வந்தே, அப்ப அந்த ஆளுக்கு மனசுலயே அதானே இருக்கும், இப்ப யாராவது சிந்திக்கிறீங்களா, சிந்திக்கிறானா, நாட்டை பத்தி சிந்திக்கிறானா, ஓ ஃபேஸ்புக் வெட்டிட்டானோ, அடுத்த நேரம் வெட்டிட்டாம்பியா, அப்போ மக்கள் சிந்திக்க கூடாது, பெரும்பான்மைக்கள் சொல்லுங்க, கிறிஸ்தவ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு டாஸ்மார்க் விற்பனையில் ரொம்ப இல்லை, ரம்ஜான் அன்னைக்கு டாஸ்மார்க் விற்பனை ரொம்ப இல்லை, ஆனால் தீபாவளி அன்னைக்கு கோடி, குமரி மாவட்டம் 1.5 கோடி முதலிடம், என்ன கிரிக்கெட் மேட்ச் தான் நடக்குது, வாங்கி தட்டிச்சவொடனே பாவல போடுது, ஏன் ஒரு அப்பன் என்ன செய்யணும், பிள்ளையா குடிக்காத அங்கே போ குடிக்காது அப்படின்னு சொல்லணும், ஒரு அப்பன் ஒரு அம்மா என்ன சொல்லுவா, அம்மானே அப்பா அடிச்சுட்டாரோ, அம்மா இனிமேல் அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணாத, இதை சொல்லணும், அம்மா ஆன்மீகம் அப்பன் அரசியல், அரசியல் சரியாக இருந்திருந்தால் ஆன்மீகவாதிகள் தெருவுக்கு வந்திருக்க மாட்டார்கள், இன்று அரசியல் சரியில்லை, அதனால் ஆளுகின்ற அரசியல் சரியானால் தான் நம் மதத்தை நம் தேசத்தை நம் நாட்டை நம் கலாச்சாரத்தை காக்க முடியும், மக்களே வேறு எதனாலும் காக்க முடியாது, மேடைக்கு மேடை பேசினா ஒன்றும் ஜெயிக்க முடியாது, உங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஓட்டுக்களாக மாற வேண்டும், அப்பொழுதுதான் ஜெயிக்க முடியும்.